إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم إذا مات الإنسان انقطع عنه عمله إلا من ثلاثة إلا من صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له رواه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم இந்த உலகத்தை படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கின்ற ஏக வல்ல நாயன் அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் ஈடேற்றமும் தவறிய வழியில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்களுக்கு நேரான சீரான சுவர்க்கத்தினுடைய பாதையை காட்டிக் கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், இன்னும் அன்னாரை பின்தொடர்ந்தோர்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. நாட்களிலெல்லாம் சிறந்த நாளாம் செய்யிதுல் ஐயாம் என்று வர்ணிக்கப்படும் இப்புனித தினத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இஃத்திகாஃபுடைய நீயத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹ்வுல் ஐஸத் எதையெல்லாம் நமது வாழ்வில் எடுத்து நடக்கும்படியே இருக்கிறானோ அவைகளை எடுத்து நடப்பதோடு மாத்திரம் விட்டு விடாமல் எவைகளை விட்டும் விலகி தகர்ந்து நடக்கும்படி எம்மை விலக்கி இருக்கிறானோ அவைகளிலிருந்து முற்றுமுழுதாக விலகி தவிர்ந்து நடப்பதோடு எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த ரப்புல் ஆலமீனை அன்றி பயந்து தக்வாவுடன் இறையச்சத்துடன் வாழும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்கின்றேன். இத்தகுவா அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குறுகிய கால வாழ்க்கைக்காக எம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கின்றான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எம்மை இங்கு அனுப்பினது எம்மை சோதிப்பதற்காக. நாம் அந்த சோதனையிலே பாஸ் ஆகிறோமா அல்லது ஃபெயில் ஆகிறோமா என்பதை பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கின்றான். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய நேயர்களே, எமக்கு முன்னால் இருக்கக்கூடிய சோதனை என்னவென்றால் அல்லாஹ் ஏராளமான நியமத்துகளை அருட்கொடைகளை அல்லாஹ் எமக்கு தந்துள்ளான். அல்லாஹ் எமக்கு நியமத்துகளை தந்துவிட்டு அதனை எவ்வாறு பாவிக்க வேண்டும், எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை திருமறையின் மூலமாகவும் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களின் மூலமாகவும் எமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சொத்து செல்வங்களும் ஒரு சோதனையே. மேலும் அல்லாஹ்விடம் தான் மகத்தான நட்போலி உள்ளது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு சோதனை இருக்கின்றது. எனது சமூகத்திற்குரிய சோதனை சொத்து செல்வமாகும் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய நேயர்களே, இஸ்லாத்தின் வருகைக்கு முன்னால் மக்கள் இருள்களிலும் அடிமைத்தனத்திலும் வலிகேட்டிலும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவர்களை இப்படிப்பட்ட நெருக்கடிகளில் இருந்து வெளியேற்றி சுதந்திரமானவர்களாக வாழ வைப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
செல்லம் அவர்களே முழு மனித சமுதாயத்திற்கும் ஓர் அருளாக அனுப்பிவிட்டான். நாம் உண்மை முழு அகிலத்தாருக்கும் ஓர் அருளாக அனுப்பியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். இவர்களின் பணி என்னவாக இருந்தது என்பதையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே எடுத்து காட்டுகின்றான். لتخرج الناس من الظلمات الى النور باذن ربهم மக்களை அவர்களுடைய இறைவனின் அனுமதியை கொண்டு இருள்களிலிருந்து வெளியேற்றி பிரகாசத்தின் பாதையில் கொண்டு வருவதற்காகத்தான் இவ்வேதத்தை நாம் உம்மீது இறக்கி வைத்துள்ளோம் என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே பிரஸ்தாபிக்கின்றான். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய நேயர்களே, அதே போன்று மதத்தின் பெயரால் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தவர்களையும் மன்னர்களால் அடிமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தவர்களையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுவித்தார்கள். அவர்கள் குனிவதையும் பணிவதையும் அல்லாஹுக்கும் மாத்திரமே சொந்தமாக்கினார்கள். அந்த சஹாபாக்கள் இறை பணிவோடும் நிமிர்ந்த நடையோடும் மன்னர்களின் கோட்டைகளுக்குள் சர்வ சாதாரணமாக சென்று மக்களை அடியாளர்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அனைவரையும் அல்லாஹுவின் அடிமைகளாக்குவதற்கும் உலகத்தின் நெருக்கடிகளிலிருந்து அவர்களை வெளியாக்கி விசாலமான மறுமையின் பக்கம் கொண்டு செல்வதற்காகவும் மதங்களில் உள்ள அநீதங்களை விட்டும் அவர்களை விடுவித்து நீதமான இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்காகவுமே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அனுப்பியிருக்கிறான் என்று இந்த சஹாபாக்கள் அவர்களுக்கு முன்னால் சர்வ சாதாரணமாக கூறினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய நேயர்களே, அதே போல் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் வறுமை சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்களது அன்றாட தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் எத்தனையோ குடும்பங்கள் சிக்கித் தவித்தன. அவர்களது எல்லாவித சிரமங்களையும் கஷ்டங்களையும் நீக்குவதற்காக அல்லாஹ் ஜகாத்தை கடமையாகவும் சதகா எனும் தான தர்மத்தை சுன்னத்தாகவும் ஆக்கி வைத்தான். இந்த சதகா தான தர்மம் என்னும் வணக்கம் எல்லாவித நட்பாக்கியங்கள் கிடைப்பதற்கும் ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கும் அல்லாஹ்வின் கோபத்தை விட்டும் கெட்ட மரணத்தை விட்டும் தப்பிப்பதற்குமான ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய நேயர்களே, இது தொடர்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் போது يصبح العباد فيه الا ملكان ينزلان فيقول احدهما اللهم اعط منفقا خلفا ويقول الاخر اللهم اعط ممسكا تلفا رواه البخاري. اوفر نعلم இரண்டு மலக்குமார்கள் இறங்குகின்றனர். அவ்விருவரில் ஒருவர் கூறுகிறார், يا الله அல்லாஹ்வே, செலவழிக்க கூடியவருக்கு தான தர்மம் செய்யக்கூடியவருக்கு நீ பிறகு பலனை அளித்திடுவாயாக என்பதாக கூறுகின்றார். அதே போன்று மற்றவர் கூறுகின்றார், யா அல்லாஹ், செலவழிக்காமல் தடுத்து வைத்துக் கொள்பவருக்கு நீ அழிவை ஏற்படுத்துவாயாக என்பதாக கூறுவார். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக ஸஹீஹ் அல்-புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய நேயர்களே, ஒருவர் மரணித்து விட்டார் என்றால் மூன்று அமல்களை தவிர, மூன்று விடயங்களை தவிர ஏனைய அனைத்து விடயங்களும் அவரை விட்டும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன. அதில் ஒன்றுதான் இந்த சதகா. சதகா எனும் தான தர்மமாகும். இது தொடர்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் போது, இதா மாத்தல் இன்சான் இன் கத்அ அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாதா இல்லா மின் ஸதகத்தின் ஜாரியத்தின் அவ் இல்மின் யுன்தஃஉ பிஹி அவ் வலதின் ஸாலிஹின் யதுஉ லஹு ரவாஹு முஸ்லிம். ஒருவர் மரணித்து விட்டார் என்றால் மூன்று அமல்களை தவிர ஏனைய அனைத்து விடயங்களும் அவரை விட்டு துண்டிக்கப்பட்டு விடுகின்றன. அதில் முதலாவது விடயம்தான் சதகா ஜாரியா, நிலையான தான தர்மம். இரண்டாவது பயன் தரக்கூடிய கல்வி. மூன்றாவது தந்தைக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை என்பது.
அண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய நேர்களே, இதன் காரணத்தினால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மக்களை சதகாவின் பக்கம் தூண்டியும் கஞ்சத்தனத்தை விட்டும் அவர்களை எச்சரித்துக் கொண்டும் இருந்தார்கள். ஒருமுறை உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சிறிது மாமிசம் அன்பளிப்பாக கிடைத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாமிசம் பிரியம் என்ற காரணத்தினால் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தமது பணிப்பெண்ணிடம் இதை வீட்டின் மாடாவில் வைத்து விடுங்கள் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தால் இதை சாப்பிடக்கூடும் என்பதாக கூறினார்கள். அப்போது அப்பணிப்பெண்ணும் அவ்வாறே அதை வீட்டின் மாடாவில் வைத்து விட்டார்கள். அந்த நேரத்தில் வாசலில் ஒரு யாசகர் வந்து தசத்தகு பாரகல்லாஹு ஃபீக்கும், சதகா செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக என்பதாக கூறினார். அந்த நேரத்தில் வீட்டில் இருந்தவர்கள் ஃபகாலு பாரகல்லாஹு ஃபீக, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக என்று கூறியதும் அந்த யாசகர் திரும்பிச் சென்று விடுகிறார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்குள் நுழைகிறதும் உம்மு ஸலமாவே ரழியல்லாஹு அன்ஹா, நான் சாப்பிடுவதற்கு ஏதேனும் இருக்கின்றதா என்பதாக கேட்டார்கள். அப்போது ஆம் இருக்கின்றது என்பதாக பதில் கூறிவிட்டு தமது பணிப்பெண்ணிடம் அந்த மாடாவில் இருக்கும் இறைச்சி துண்டை எடுத்து வந்து கொடுக்குமாறு கூறினார்கள். அப்போது அப்பணிப்பெண் சென்று பார்த்தால் அந்த மாடாவில் கல்லை தவிர வேறொன்றையும் பெற்றுக் கொள்ளவில்லை. இதை அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அந்த யாசகருக்கு கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொண்டதால் இந்த இறைச்சி துண்டு கல்லாக மாறிவிட்டது என்பதாக கூறிய செய்தி பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய நேர்களே, பொதுவாக ஒரு மனிதனுடைய எண்ணம் அவன் என்ன நினைப்பான் என்றால், பணத்தை செலவழிக்கும் போது அல்லது சதகா செய்யும் போது அதில் குறைவு ஏற்படுகிறது என்பதாகவே எண்ணுவான். இந்த எண்ணத்தையே ஷைத்தானும் மனிதர்களின் உள்ளங்களில் விதைக்கின்றான். இதே கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே பின்வருமாறு பிரஸ்தாபிக்கின்றான், அஷ்ஷைத்தானு யஅய்துகுமுல் ஃபக்ர வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா, நீங்கள் சதகா தான தர்மம் செய்வதால் உங்களுக்கு வறுமை ஏற்பட்டுவிடும் என்பதாக ஷைத்தான் உங்களை அச்சுறுத்துகின்றான். இன்னும் மோசமான பாவக்கேடான ஒழுக்கமில்லா செயல்களை செய்யுமாறு உங்களை ஏவுகிறான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே கூறுகிறான். இதே வசனத்தின் இறுதியில் அல்லாஹ் தன்னை பற்றி கூறும் போது பின்வருமாறு கூறுகிறான், வல்லாஹு யஅதுக்கும் மஃபிரதன் மின்ஹு வ ஃபளா வல்லாஹு வாஸிஉன் அலீம், ஆனால் அல்லாஹ்வுமோ உங்களுக்கு அவனிடம் உள்ள மகத்தான பேரருளையும் பாவ மன்னிப்பையும் உங்களுக்கு வாக்களிக்கின்றான். வல்லாஹு வாஸிஉன் அலீம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே கூறுகிறான். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய நேர்களே, அல்லாஹ்வின் வாக்கு சத்தியமானது, அவனது வார்த்தைகள் உண்மையானது. எனவே தான் நமது முன்னோர்கள் சலஃபுகள் அவர்களிடத்தில் யாரேனும் யாசகர் வந்தால் உங்கள் வரவு நல்வரவாகட்டும், எங்களின் செல்வங்களை அழிந்து போகக்கூடிய இம்மையிலிருந்து நிரந்தரமான மறுமைக்கு எடுத்து செல்பவர்களே வாருங்கள் என்பதாக கூறுவார்கள். இந்த நம்பிக்கையை தான் எங்களுடைய உள்ளங்களிலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். இதன் பக்கமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அழைத்துக் கொண்டிருக்கின்றான். வமா அன்ஃபகுதும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுஃலிஃபு வஹுவ கைருர் ராஸிகீன், நீங்கள் எந்த ஒன்றை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதற்குரிய பிரதிபலனை அளிக்கின்றான். வஹுவ கைருர் ராஸிகீன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி திருமறையிலே பிரஸ்தாபிக்கின்றான். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய நேர்களே, அதே போன்று ஒருவர் முறையான சுத்தமான சம்பாத்தியத்தில் சம்பாதித்து ஒரு பேரீட்டம் பலத்தின் அளவுக்கு தர்மம் செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதை தனது வலது கரத்தால் ஏற்று நீங்கள் உங்களின்
பர்வதை போன்றோ அதனுடைய நன்மையை மலை போல் உயரும் அளவுக்கு வளர்த்து விடுவான் என அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய நேயர்களே, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தான் சேமித்து வைப்பதை விட அல்லாஹ்வின் பாதையில் பிறருக்காக செலவு செய்வது அதிக மகிழ்ச்சியை தந்து தனது செல்வம் அதிகரித்திருக்கின்றது என்னும் எண்ணத்தை தோற்றுவிக்க வேண்டும். இதற்கு மாற்றமான செயல்கள் சஹாபாக்களிடமிருந்து எப்போதேனும் வெளிப்பட்டால் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முறையிலே திரட்டி காட்டி விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய நேயர்களே, நாம் மேலே கூறிய நன்மைகளையும் சதகா நன்மைகளையும் சிறப்புகளையும் நாமும் அடைய வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் பாதையில் சதகா தான தர்மம் செய்ய வேண்டும். நல்ல விடயங்களுக்காக தாராளமாக செலவழிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கூறியதாக ஹதீஸுல் குதுசியில் இடம்பெற்றுள்ளது. அன்ஃபிக் யப்னா ஆதம் உன்ஃபிக் அலை முத்தஃபகுன் அலை. ஆதமுடைய மகனே, நீ எனக்காக செலவிடு, நான் உனக்காக செலவிடுவேன் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். ஆஹ், அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய நேயர்களே, யார் அல்லாஹ்வின் பாதையிலே தாராளமாக செலவழிக்கின்றாரோ நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கும் தாராளமாக வாரி வழங்குகின்றான். இது போன்ற எத்தனையோ ஹதீஸ்களில் நல்ல காரியங்களுக்காக செலவு செய்யும்படி ஏவப்பட்டுள்ளது. அது மாத்திரமில்ல சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபாக்கள் அவர்கள் அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்த சதகாவின் சிறப்புகளை விளங்கியதன் காரணத்தினால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றே இந்த விடயத்தில் அதிக கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் சதகா செய்வதில், தான தர்மங்கள் செய்வதில் போட்டி போட்டு கொண்டு சதகா செய்திருக்கிறார்கள். நபி அவர்களுக்கு அடுத்ததாக ஹலீஃபாவாக தேர்வு செய்யப்பட்ட முதல் இரண்டு சஹாபாக்களும் தபூக் போருக்கு முன்னால், இரண்டு சஹாபாக்களுக்கு மத்தியில் தபூக் போருக்கு முன்னால் சதகா செய்வதில் ஏற்பட்ட போட்டியை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகா செய்யுமாறு சஹாபாக்களை ஏவினார்கள். அந்நேரத்தில் சந்தர்ப்பவசமாக உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலும் செல்வம் இருந்தது. அப்போது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிப்பதில் முந்தி விடுவதை பார்த்து ரோஷமடைந்த உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை சதகா செய்வதில் முந்திவிட முடியுமாக இருந்தால் இன்று முந்தினால்தான் என்று கூறியவர்களாக தனது செல்வத்தில் இருந்த அரை வாசியை அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில், மா அப்கைத லி அஹ்லிக, நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு எதை விட்டுவிட்டு வந்தீர்கள் என்பதாக கேட்டார்கள். அப்போது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், இதை போன்ற பாதையை விட்டுவிட்டு வந்துள்ளேன் என்பதாக கூறினார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னிடமிருந்து அனைத்தையும் கொண்டு வந்திருந்தார்கள். அப்போது அவர்களை நோக்கி, மா அப்கைதலி அஹ்லிக், நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு எதை விட்டுவிட்டு வந்தீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் கூறினார்கள், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் அவர்களுக்கு அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் விட்டுவிட்டு வந்துள்ளேன் என்பதாக கூறினார்கள். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய நேயர்களே, இந்த சஹாபாக்களின் வரலாறுகளிலிருந்து நமக்கு என்ன விளங்குகிறது என்றால், அவர்களில் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம்மிடமிருந்த முழு செல்வத்தையும் நூறு விதத்தையும் அல்லாஹ்வின் பாதையிலே சதகா செய்தார்கள். அதே போன்று உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம்மிடமிருந்த அரை வாசியை 50% அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய்தார்கள். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய நேயர்களே, இதே போன்று ஆண் சஹாபாக்கள் எவ்வாறு சதகா செய்தார்களோ அதே போன்று சஹாபி பெண்மணி
பணிகளும் போட்டி போட்டுக்கொண்டு சதகா செய்திருக்கிறார்கள். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியரில் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், உங்களின் மரணத்துக்கு பின்னால் யார் உங்களில் முதலில் வந்து சேருவார் என்று கேட்டதற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுள் கை நீளமானவரே என்பதாக கூறினார்கள். உடனே அவர்கள் ஒரு குச்சி எடுத்து தங்களின் கைகளை அளந்து பார்த்தபோது சௌதா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கைகளை மிகவும் நீளமாக இருந்தன. பிறகு ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்ததன் பின்னால் தான் கை நீளமானவர் என்பது அதிகமாக சதகா செய்பவரையே குறிக்கின்றது என்பதை அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சதகா செய்யக்கூடியவராக இருந்ததால் தான் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலில் அடைந்தார்கள். அதே போன்று சதகா செய்வதை அதிகம் விரும்பக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அபூ தாவூத் மற்றும் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய நேயர்களே, வறுமை கோட்டில் உள்ள சஹாபாக்கள் அவர்களும் சளைத்தவர்கள் அல்ல. அதாவது வசதி படைத்த சஹாபாக்கள் எவ்வாறு செலவு செய்தார்களோ அதே போன்று வறுமை கோட்டில் இருந்த சஹாபாக்களும் நாங்களும் சளைத்தவர்கள் அல்ல என்ற போக்கில் சதகா செய்வதில் போட்டி போட்டிருக்கிறார்கள் என்பதற்கு பல சம்பவங்கள் சான்றாக இருக்கின்றது. அதே போன்று சதகாவின் நன்மையை செல்வந்தர்கள் மாத்திரமன்றி பரம ஏழைகளும் வறுமை கோட்டில் வாழக்கூடியவர்களும் கூட அடைந்து கொள்வதற்கான அழகிய வழிமுறைகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலல்லாஹ், வசதி படைத்தவர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பை அல்லாஹ்வின் பாதையிலே தான தர்மம் செய்து அதிக நற்கூலியை சம்பாதித்துக் கொண்டார்கள் என்பதாக கூறினார்கள். அதே போன்று அவர்கள், நாங்கள் தொழுவதை போன்றே அவர்களும் தொழுகிறார்கள், நாங்கள் நோன்பு நோட்பதை போன்றே அவர்களும் நோன்பு நோக்கிறார்கள், ஆனால் அவர்கள் தங்களின் செல்வங்களிலிருந்து அவர்களது தேவைக்கு போக மிகுதியாயுள்ளவற்றிலிருந்து அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்கிறார்கள் என்று கூறிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் உங்களுக்கும் தர்மம் செய்வதற்கு போதுமானவற்றை தரவில்லையா என்பதாக கேட்டுவிட்டு, உண்மையிலேயே ஒவ்வொரு தஸ்பீஹும் இன்ன பிகுல்லி தஸ்பீஹத்தின் சதகா, ஒவ்வொரு தஸ்பீஹும் சுப்ஹானல்லாஹ் என்று கூறுவதும் சதகாவாகும், வகுல்லி தக்பீரத்தின் சதகா, ஒவ்வொரு தக்பீரும் அல்லாஹு அக்பர் என்று கூறுவதும் சதகாவாகும், வகுல்லி தஹ்மீதத்தின் சதகா, ஒவ்வொரு தஹ்மீதும் சதகாவாகும், அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவதும் சதகாவாகும், வகுல்லி தஹ்லீலத்தின் சதகா, ஒவ்வொரு தஹ்லீலும் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறுவதும் சதகாவாகும் என்பதாக கூறிவிட்டு, உங்களில் ஒருவர் தன் மனைவியுடன் சேருவதும் சதகாவாகும் என்பதாக கூறினார்கள். அதே போன்று உங்களில் ஒருவர் ஒரு நல்ல காரியத்தை செய்ய தூண்டுவதும் ஒரு சிறந்த சதகாவாகும், ஒரு தீய செயலை தடுப்பதும் ஒரு சதகாவாகும் என்பதாக கூறினார்கள். அப்போது நபி தோழர்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எங்களில் ஒருவர் தன் மனைவியிடம் தனது இச்சையை நிறைவு செய்து கொள்ளும் போது அதற்காகவும் அவருக்கு நட்கூலி உண்டா என கேட்டதற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள், இதில் தடுக்கப்பட்ட ஹராமான விபச்சாரத்தை செய்பவர்கள் பாவம் செய்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்களா? எனவே இதில் ஆகுமான முறையில் நடந்து கொள்பவர்களுக்கும் சிறந்த நட்கூலி உண்டு என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய நேயர்களே, இதன் காரணத்தினால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப காலத்திலிருந்தே அதிகமாக சதகா செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்து விட்டால்
அஜுவது பில் கைரி மினர் ரீஹில் முர்சலா, வேகமாக வீசக்கூடிய காற்றை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக சதகா செய்திருக்கிறார்கள். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை பழக்கி கொண்டதால் தான் அவர்களுடைய மரண தருவாயில் கூட அந்த கடினமான நேரத்தில் கூட சதகா செய்ய முடியாமல் இருக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண தருவாயிலில் அவர்களிடம் 6 தீனார்கள் இருந்தன. அவற்றை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கொடுத்து இவற்றை சதகா செய்து விடுங்கள் என்பதாக கூறினார்கள். அப்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண நோயின் காரணமாக சிரமப்படுவதை பார்த்து கொண்டிருந்த ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை சதகா செய்ய மறந்து விட்டார்கள். மீண்டும் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவற்றை கொடுத்து விட்டீர்களா என்பதாக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்ட யா ரசூலல்லாஹ், அதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்பதாக பதில் கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த தீனார்கள் என் கைவசம் இருக்க நான் மரணித்து விட்டால் எவ்வாறு அல்லாஹ்வை சந்திப்பது என கேட்டார்கள். இந்த செய்தி அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய நேயர்களே, இவ்வாறாக சதகாவின் நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு பல வழிமுறைகளை இஸ்லாம் காட்டியுள்ளது. எந்த அளவுக்கு என்றால், அன்றாடம் உண்ணுவதற்கு, அன்றாடம் ஒருவேளை உணவை உண்ணுவதற்கு கூட கஷ்டப்படும் மக்களுக்கு கூட அழகிய வழிமுறைகளை இஸ்லாம் காட்டியுள்ளது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய நேயர்களே, நாம் மேலே சொன்ன வழிமுறைகளை எமது வாழ்வில் எடுத்து நடப்பதன் மூலம் ஈருலகிலும் வெற்றி பெற எல்லாம் வல்ல நாயன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யாவா எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யாவா எங்களுடைய பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யாவா என்று எத்தனையோ பெற்றோர்கள் மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களது மண்ணறைகளை சொர்க்கத்தின் பூங்காவனங்களாக மாற்றி விடுவாயாக. யாவா எங்களுக்கு கல்வி கற்று தந்த ஆசான்கள் உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யாவா எங்களுடைய ஊர்வாசிகளை பொருந்திக் கொள்வாயாக. யாவா எங்களுடைய மஹல்லா வாசிகளை பொருந்திக் கொள்வாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلن تجد له وليا مرشدا. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. أما بعد، فيا أيها الناس اتقوا الله العظيم عز وجل وأطيعوه. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم. وقال النبي صلى الله عليه وسلم إذا مات الإنسان انقطع عنه عمله إلا من ثلاثة إلا من صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له. رواه مسلم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك قديم بر رؤوف رحيم ورب حليم.
الحمد لله الذي جعل الجمعة عيدا للمساكين واستغفار الذنوب للمؤمنين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم أما بعد فيا أيها الناس ثبتوا قلوبكم بالطاعات وصلوا على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين قال الله تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وصل على جميع الأنبياء والمرسلين وعلى ملائكتك المقربين وعلى عبادك الصالحين وعلى أهل طاعتك عليهم أجمعين لا سيما على ساداتنا أبي بكر الصديق رضي الله عنه وعمر بن الخطاب رضي الله عنه وعثمان بن عفان رضي الله عنه وعلي بن أبي طالب رضي الله عنه وفاطمة الزهراء رضي الله عنها والحسن والحسين رضي الله عنهما والحمزة والعباس رضي الله عنهما وسائر الصحابة رضوان الله تعالى عنهم أجمعين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة واليهود والنصارى والمشركين فانصرنا على القوم الكافرين اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم واخذل من خذل دين سيدنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا معهم اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون الله أكبر الله